பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே வேதத்தை படித்து சிந்திக்க பார்க்கும்போது ஒரு சிறிய ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அநேக குடும்பங்களில் பகைகள் எந்த உருவத்தில் எப்படி வருகிறது என்பது தெரியாத அளவுக்கு பகை சிறிய சிறிய காரியங்களை பெரிதாக்கி அதன் மூலமாக பகையை உண்டாக்குகிறோம். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பகைகள் எப்படி வருகிறது என்று சொன்னால், சிறிய காரியங்களை கூட நாம் பெரிதாக்கி நம்முடைய சகோதரர்கள் அல்லது அண்ணன் தம்பிக்குள்ள பகை, அக்கா தங்கிக்குள்ள பகை, அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு பகை, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு பகை, நம்முடைய அண்டை அயலகத்தினுடைய பகை. ஏனென்று சொன்னால், மற்றவர்களை அநேக நேரங்களில் குறை சொல்லி கொண்டவர்களே காணப்படுகிறோம். நாம் குறைகளை அதிகமாக சொல்லுவதன் மூலமாக அநேக குடும்பங்களே பகை உண்டாகிறது. ஆண்டவராயிருக்கிற தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த நேரத்தில். இந்த வசனத்தை உங்களுக்காக இந்த ஆலோசனை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கான் புஸ்தகம் 6:42 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட மட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். உன்னுடைய கண்ணில் இருப்பது வந்து ஒரு பெரிய உத்தரம். உத்தரம்னு சொன்னால் அது ரொம்ப பெருசு. வீட்டுக்கு நடுமத்திலே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு காரியத்தை வைப்பேன். அந்த மரத்துக்கு உத்தரம் என்று பெயர். ஆனால் உன்னுடைய கண்ணில் இருப்பதோ ஒரு பெரிய உத்தரம், உன் சகோதரன் கண்ணில் இருப்பதோ ஒரு சிறிய துரும்பு. ஆனால் அந்த உத்தரத்தை நீ மறைத்து அந்த சிறிய அந்த துரும்புக்காக சண்டை போடுகிறாய், அதற்காக வெறி கொண்டிருக்கிறாய், அதற்காக கொலை வெறிப்படுகிறாய். தயவு செய்து இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த வேத புஸ்தகத்தினுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு, ஐயோ, நான் என் சகோதரனுடைய இத்தனை ஆண்டுகள் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறேனே, என் சகோதரியோடு ஒரு சிறிய காரியத்திற்காக இத்தனை ஆண்டுகள் நான் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி உன் உள்ளத்திலே நீ ஆண்டவராயிருக்கிற இயேசுக்கு அந்த பகைக்காக ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. நிச்சயமாக ஆண்டவராயிருக்கிற தேவன் உன் பகைகள், உன் குடும்ப பகைகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட சமாதானம் உங்கள் குடும்பங்களிலே பரிபூர்ணமாய் நிலைத்திருக்க கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே தியானம் செய்வோமா? கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் அறிந்தும் அறியாமல் செய்த இந்த பாவங்களை நீர் மன்னித்து உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்தி காத்து, இனி இந்த குடும்பங்களிலே பகைகள் ஒன்றும் வராதபடி சமாதானத்தின் தேவன் தாமே அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கட்டளையிட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் வந்திருக்கிறது. அதை நீ ஆண்டவராயிருக்கிற இயேசு கிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாயாக. ஆமென்.